40 வருஷமா சாவியை காணோம். மோடிக்கு சவால் விடுத்த பாண்டியன். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. புரி ஜெகநாதர் கோவிலில் கடவுளின் தங்க நகைகள் ஆபரணங்கள் வைக்கப்பட்டுள்ள பொக்கிஷ அறையின் தொலைந்து போன சாவிகளை பிரதமர் மோடி தனது அறிவாற்றலை பயன்படுத்தி கண்டுபிடிக்கட்டும் என ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக்கிற்கு நெருக்கமானவரும் முன்னாள் IAS அதிகாரியுமான VK பாண்டியன் தெரிவித்துள்ளார். புரி ஜெகநாதர் கோயில் பொக்கிஷ அறையின் தொலைந்து போன சாவிகள் தமிழ்நாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கும் என பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்தின் போது தெரிவித்தார். VK பாண்டியன் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் என்பதை மறைமுகமாக சுட்டிக்காட்டும் வகையில் பிரதமர் மோடி இவ்வாறு தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் தனியார் நிறுவனத்திற்கு அளித்த பேட்டி ஒன்றில் VK பாண்டியன் கூறியதாவது, அளவற்ற அறிவாற்றலை பெற்றுள்ள பிரதமர் மோடி புரி ஜெகநாதர் கோயில் பொக்கிஷ அறையின் தொலைந்து போன சாவிகளை கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கிறேன். அவரிடம் உள்ள எண்ணற்ற அதிகாரிகள் மூலமாக இந்த பணியை அவர் செய்தாக வேண்டும். பிரதமரின் அறிவாற்றல் ஒடிசா மக்களின் வாழ்வு ஒளிமயமாக உதவட்டும். கோவில் அறையின் சாவிகள் தொலைந்து 40 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதில் 10 ஆண்டு காலமாக கூட்டணி ஆட்சியின் போது பாஜக அமைச்சர்கள் இந்த விவகாரத்தை கையாண்டுள்ளனர். எனவே தொலைந்த சாவிகளை பாஜக தலைவர்கள் கூட கண்டுபிடித்து கொடுக்கலாம். மாநில நிர்வாகத்தால் நிர்ணயிக்கப்படும் தேதியில் புதையல் அறையின் கதவை திறக்க ஒடிசா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எனவே 40 ஆண்டுகள் கழித்து தற்போது புதையல் அறை திறக்கப்பட உள்ளது. இந்த நிகழ்வில் பிரதமர் மோடியும் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் என்று VK பாண்டியன் அந்த பேட்டியில் கூறியுள்ளார். புரி ஜெகநாதர் கோவிலில் கடவுளின் தங்க நகைகள் ஆபரணங்கள் வைக்கப்பட்டுள்ள பொக்கிஷ அறையின் தொலைந்து போன சாவிகளை பிரதமர் மோடி தனது அறிவாற்றலை பயன்படுத்தி கண்டுபிடிக்கட்டும் என ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக்கிற்கு நெருக்கமானவரும் முன்னாள் IAS அதிகாரியுமான VK பாண்டியன் தெரிவித்துள்ளார். புரி ஜெகநாதர் கோயில் பொக்கிஷ அறையின் தொலைந்து போன சாவிகள் தமிழ்நாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கும் என பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்தின் போது தெரிவித்தார். VK பாண்டியன் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் என்பதை மறைமுகமாக சுட்டிக்காட்டும் வகையில் பிரதமர் மோடி இவ்வாறு தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் தனியார் நிறுவனத்திற்கு அளித்த பேட்டி ஒன்றில் VK பாண்டியன் கூறியதாவது, அளவற்ற அறிவாற்றலை பெற்றுள்ள பிரதமர் மோடி புரி ஜெகநாதர் கோயில் பொக்கிஷ அறையின் தொலைந்து போன சாவிகளை கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கிறேன். அவரிடம் உள்ள எண்ணற்ற அதிகாரிகள் மூலமாக இந்த பணியை அவர் செய்தாக வேண்டும். பிரதமரின் அறிவாற்றல் ஒடிசா மக்களின் வாழ்வு ஒளிமயமாக உதவட்டும். கோவில் அறையின் சாவிகள் தொலைந்து 40 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதில் 10 ஆண்டு காலமாக கூட்டணி ஆட்சியின் போது பாஜக அமைச்சர்கள் இந்த விவகாரத்தை கையாண்டுள்ளனர். எனவே தொலைந்த சாவிகளை பாஜக தலைவர்கள் கூட கண்டுபிடித்து கொடுக்கலாம். மாநில நிர்வாகத்தால் நிர்ணயிக்கப்படும் தேதியில் புதையல் அறையின் கதவை திறக்க ஒடிசா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எனவே 40 ஆண்டுகள் கழித்து தற்போது புதையல் அறை திறக்கப்பட உள்ளது. இந்த நிகழ்வில் பிரதமர் மோடியும் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் என்று VK பாண்டியன் அந்த பேட்டியில் கூறியுள்ளார். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24x7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24x7.